இன்னைக்கு நம்ம 150 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். எஸ் ஹே 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 916 கிச்சன் வியூவர்ஸ் வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம 916 கிச்சன்ல எப்படி சாஃப்டா மாய்ஸ்டரா ஃப்ளஃபியா கோதுமை மாவு கேக் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த கேக் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். வீட்டிலையே வீட் ஃப்ளவர் வச்சு எப்படி கேக் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு 150 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறதுக்கு காரணமாக இருந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அந்த கேக் ரொம்ப சாஃப்டா இருக்கு பாருங்க வெட்டும் போது. நம்மளோட நெக்ஸ்ட் கோல் 200 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும். நம்மளால ரீச் பண்ண முடியுமா? அதுவும் 2 வீக்ஸ்ல. இப்போ கேக்குக்கு என்னென்ன தேவைன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் அரைச்சி வச்ச சர்க்கரை 1/2 கப் சேர்த்துக்கணும். 1/2 கப் அரைச்சி வச்ச சர்க்கரை, 2 டீஸ்பூன் எலுமிச்சைப்பழம் ஜூஸ், எலுமிச்சைப்பழம் சாறு, 1/2 கப் பால், இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து ஒரு சல்லடையில் 1 கப் கோதுமை மாவு சேர்க்கணும். அது கூட 1/2 கப் கொக்கோ பவுடர் சேர்க்கணும், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ எல்லாத்தையும் நல்லா சலிக்கணும். ஏன் நம்ம சலிக்கணும்னா, அப்போ சலித்த பிறகு ஒன்று ரவுண்ட் ரவுண்டாக வரும் பாருங்கள். அது இருந்ததுன்னா கேக் நல்லா இருக்காது, இல்லாட்டி தான் கேக் நல்லாயிருக்கும். அதையெல்லாம் வெளியே எடுத்துடணும். இப்போ வந்து சால்ட் வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கணும். நிறைய சேர்த்தா உப்பு கறிக்கும். கொஞ்சோண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த வீடியோவை லைக் பண்ணணும். லைக் பண்ணியாச்சா? இப்போது இதில் வந்து 1/2 கப் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணணும். சாக்லேட் கேக் கலரில் இருக்குல்ல, இப்போ இதில் வந்து திருப்பி 1/2 கப் பால் சேர்க்கணும். பால் சேர்த்துட்டு திருப்பி கலக்கிக்கிட்டே இருக்கணும். கலக்கிக்கிட்டே இருக்கும் போது யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணணும். இதை பார்த்தீங்களா, இப்போ வந்து எந்த கட்டியும் இல்லாமல் இந்த மாவு வந்து அப்படியே ரொம்ப தின் பேட்டராக இருக்குது, கேக் பேட்டர் அளவுக்கு. இப்படி வந்த பிறகு அதை எடுத்து ஓரமாக வச்சுக்கணும். ஓரமாக வச்சிட்ட பிறகு ஒரு டிஃபன் பாக்ஸ் இல்லாட்டி நம்ம வீட்டில் இருக்க எந்த போல் வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இப்படி நல்லா எல்லா பக்கத்துலேயும் வர மாதிரி தடவணும். இது ஏன் நம்ம தடவுறோம்னா, அப்போ தான் கேக் வந்து ஒட்டாமல் வெளியே வந்து அப்படியே வழுக்கி கீழே விழுந்துடும். இப்போ வந்து அதில் மைதா மாவு இல்லாட்டி கோதுமை மாவு, நம்ம கோதுமை மாவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பண்ணுறது கோதுமை மாவு கேக். இப்படி பண்ண இதில் போட்டுட்டு ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் வந்து இப்படி இப்படி தட்டணும். இப்படி தட்டும் போது இன்னும் நல்லா கேக்கு உள்ளே ஒட்டாமல் வெளியே வரும். இப்போ பார்த்தீங்களா எல்லா இடத்துலையும் தட்டியாச்சு. இதை மாதிரி வந்த பிறகு நம்மளோட சூப்பரான கேக் பேட்டர், அதாவது நம்ம செஞ்சு வச்ச கேக் மாவை அப்படியே உள்ளே வந்து ஆட்டிக்கிட்டே ஊற்றணும். இப்படி ஊற்றிட்ட பிறகு அதை வந்து 2 தடவை தட்டு தட்டுன்னு தட்டணும். அப்போ தட்டும் போது தான் உள்ளே இருக்க காற்றெல்லாம் உடையும். அப்புறமா வேணும்னா நம்ம வந்து அந்த கேக் இதை அலுமினியம் ஃபாயில் போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம் 10 நிமிஷம். ப்ரீஹீட்னா 10 நிமிஷம் வெறும்னே கடாயில் உப்பு போட்டு அப்படியே அதை வந்து சூடு பண்ணணும். சூடு பண்ணிட்ட பிறகு இதில் வந்து ஒரு ஸ்டாண்ட் வைக்கணும். ஸ்டாண்ட் வச்ச பிறகு நம்ம கேக் ஊற்றி வச்சுருக்க அந்த கண்டெய்னரை உள்ளே வைக்கணும். நம்ம வேணும்னா அலுமினியம் ஃபாயில் போட்டுக்கலாம், இல்லாட்டி மூடி போட்டுக்கலாம், இல்லாட்டி எதுவுமே போட்டு வேணாம். இப்போ மூடி வச்சு அதை 45 நிமிஷம் வேக விடணும். இப்போ 45 நிமிஷம் கழிச்சு அதை திறந்து குத்தி பாருங்கள். அப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் வெளியே எடுத்துடலாம். வந்துருச்சுனானா எதுவும் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா. இப்போ அந்த அலுமினியம் ஃபாயிலில் திறந்து பார்க்கலாம் எப்படி வந்துருக்குன்னு. ஏ கேக் செமையாக இருக்குல்ல. இப்போ வந்து ஒரு டூத்பிக் இல்லாட்டி ஏதாவது ஒரு குச்சியை வச்சு குத்தி பார்க்கும் போது இதை பாருங்கள் எப்படி ஒட்டாமல் அழகாக இருக்குல்ல. இப்போ வந்து அதை வந்து அதை அப்படியே கவுக்குறதுக்காக அது சைட்லலாம் அப்படியே இப்படி எடுத்து விடணும். இப்போ வந்து அப்படியே கவுத்து மேலே வந்து ஒரு 2 அடி கொடுக்கணும்.
கொடுத்த பிறகு, ஏய் எப்படி ஒட்டாம வந்திருக்குல்ல, ஏன் ஒட்டாம வந்திருக்குன்னா அந்த மாவு அப்புறமா எண்ணெய் தடவினதுனால தான். எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குல்ல. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்ல போகிறேன். என்ன ட்ரிக்னா, இது மாதிரி ஒரு நூலை வச்சு இப்படி அப்படியே சுற்றி கொண்டு வந்து அது அப்புறமா க்ராஸாக வச்சு இப்படி இழுத்துட்டு போனோம்னா அந்த கேக் அப்படியே அழகாக வெட்டிடும். ரொம்ப சிம்பிள்ல, இதுவும் ஒரு யூனிவர்சல் ட்ரிக் தான் நான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், கத்தி வச்சு வெட்டினா கூட இவ்வளோ அழகாக வராது, நூல் வச்சு வெட்டினதுனால எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இப்போ வந்து இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம், அதை வந்து நல்லா கூல் பண்ணுங்கள். இப்போ சாக்லேட் கனாஷ்க்கு என்னென்ன தேவைன்னா, அரை கப் கொக்கோ பவுடர், அரை கப் அரைச்ச சர்க்கரை, 2 டீஸ்பூன் சோளமாவு, அப்புறமா உப்பு வந்து கொஞ்சோண்டு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும் போது எல்லா மாவும் ஒன்றா சேர்ந்துடும். இந்த மாதிரி எதாவது கட்டியாக இருந்தால் அதை அப்படியே உடச்சி உடச்சி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதை மாதிரி மிக்ஸ் ஆன பிறகு இதில் வந்து 1 கப் பால் ஊற்றணும். பால் ஊற்றிட்ட பிறகு திருப்பி மிக்ஸ் பண்ணணும். இந்த சாக்லேட் கனாஷ் எதுக்குன்னா கேக் மேலே ஊற்றுறதுக்கு, அப்போ தான் கேக் நல்லா சூப்பராக இருக்கும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அதனால் அது நல்லா உள்ளே வந்து கலந்துரும். இப்போ வந்து அடுப்பில் வச்சு இதை வந்து கொஞ்ச நேரம் சூடு பண்ணணும். அப்படியே சூடு பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திக்காகிட்டுருக்கும். திக்காகும் போது அதில் வந்து 1 டீஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணணும். வெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி திக்காகணும். இப்போ நம்ம இதில் பால் ஊற்றினோம்ல, அது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால், அவ்வளோதான் சாக்லேட் கனாஷ் ரெடி. இப்போ வந்து அந்த வெட்டி வச்ச கேக்கை அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்துகிட்டு ஒரு பார்ட்டை வச்சு அதில் வந்து கொஞ்சம் சுகர் சிரப் அப்படின்னா சர்க்கரை பாகு அதை ஊற்றணும். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம், நிறையா ஊற்றினா கேக் வந்து ரொம்ப ஊறிடும். இந்த மாதிரி நல்லா ஊற்றி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண பிறகு நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ண சாக்லேட் கனாஷ் ஊற்றணும். அது சூடாக ஊற்றக்கூடாது, ஆறி போன பிறகு தான் ஊற்றணும். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே இன்னொரு லேயரை வைக்கணும், அந்த இன்னொரு பாதி. அப்புறமா திருப்பி கொஞ்சம் சுகர் சிரப் சர்க்கரை பாகு. இந்த மாதிரி கேப்பில் இருக்க எல்லா இடத்துலையும் ஊற்றணும். ஊற்றிட்ட பிறகு அப்படியே அந்த சாக்லேட் கனாஷை அப்படியே மேலே ஊற்றணும். அது அப்படியே வலிஞ்சி கீழே ஊற்றிடும். இந்த கேக்கை கணேஷ் ஊற்றிட்ட பிறகு இந்த கேக்கில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் இல்லாட்டி நைஃபை வச்சு அதை லெவல் பண்ணிக்கணும். லெவல் பண்ணிட்ட பிறகு அவ்வளோதான், கட் பண்ணி சாப்பிட்லாம். இந்த கேக் பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதில் வந்து மைதா இல்லை, எக் இல்லை, தயிர் இல்லை, பேக்கிங் பவுடர் இல்லை, பிஸ்கட் இல்லை, வெனிலா எசன்ஸ் இது மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல கோதுமை மாவில் கேக். இந்த கேக் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் 916 கிச்சன். பாய். நம்மளை 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வர ஹெல்ப் பண்ணுங்கள் கைஸ்.